ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் லெசனில் அப்படின்னா, நிறைய பேருக்கு டெலிஃபோனில் பேசும்போது இங்கிலீஷில் நம்ம கன்வே பண்ணும்போது அது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கும். எப்படி வந்து ஈஸியாக இப்போ கால்ஸ் எல்லாம் வந்ததுன்னா எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இன்றைக்கி லெசனில் நம்ம வந்து எஃபெக்டிவ் ஃப்ரேசஸ், அதாவது டூ வேர்ட் ஃப்ரேசஸ் வச்சு டெலிஃபோனில் நம்ம பேசும்போது எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட லெசன். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number one in our list is pick up. இந்த பிக்கப் அப்படின்ற ஃப்ரேஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃப்ரேஸு. இப்போ யாருக்காவது நம்ம கால் பண்ணி காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க ஃபோனை எடுக்கலை அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஷி டென்ட் பிக்அப் மை கால். ஐ ட்ரை டு கால் ஹர் பட் ஷி டென்ட் பிக்அப் மை கால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பர்சன் வந்து காலை எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கு பிக்அப் அப்படின்னு சொல்லுவோம், அவள் கால் அட்டன் பண்ணலைன்னு சொல்கிறதுக்கு டிடன்ட் பிக்அப் யூஸ் பண்ணிக்கணும். நம்பர் டூ இன் அவர் லிஸ்ட் இஸ் speak up. Speak up, that means can you speak up, I couldn't hear you அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கல, can you speak up, கொஞ்சம் சத்தமாக பேசுங்களேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு can you speak up. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் break up. பிரேக் அப், இது ஆஃபன் நடக்கும். நெட்ஒர்க்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் sorry you are breaking up அப்படின்னு சொல்லலாம். Sorry, you are breaking up. அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் ஹேங் ஆன். இப்போ யாரையாவது லைனில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருந்தால் கேன் யூ ப்ளீஸ் ஹேங் ஆன், ஹேங் ஆன் அ செக் அப்படின்னு சொல்லலாம். ஹோல்ட் ஆன் ஆர் ஹேங் ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹேங் அப். ஹேங் அப் மீன்ஸ் நான் ஃபோனை வச்சுருட்டுமா, ஃபோனை கட் பண்ணுறதுக்கு, காலை கட் பண்ணுறதுக்கு ஹேங் அப் யூஸ் பண்ணுவோம். ஷலை ஹேங் அப், ஓகே அவ்வளோதானா வச்சிடலாமா அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஷலை ஹேங் அப் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கட் ஆஃப். கட் ஆஃப் மீன்ஸ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு கால் கட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்ம கால் பண்ணிவிட்டு சாரி திஸ் இஸ் மலர் அகேன், வி வர் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நான் தான் திரும்ப பேசுகிறேன், கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் சாரி திஸ் இஸ் மலர் அகேன், வி வர் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெட் த்ரூ. கெட் த்ரூவோட மீனிங் என்ன அப்படின்னா, டு கனெக்ட் சம் ஒன் த்ரூ மொபைல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ ட்ரை டு கால் ஹர் பட் ஐ குடன்ட் கெட் த்ரூ அப்படின்னு சொன்னோன்னா, நான் கால் பண்ண ட்ரை பண்ணேன் பட் வந்து கனெக்ட் ஆகலை, பேச முடியல அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ குடன்ட் கெட் த்ரூ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புட் த்ரூ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த புட் த்ரூ எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம கால் பண்ணும்போது ஒரு பர்சன் அட்டன் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட நான் மேனேஜர்கிட்ட பேசணும், கேன் யூ ப்ளீஸ் கனெக்ட் மை கால் டு த மேனேஜர். ஸோ இந்த மாதிரி சம் ஒன் எல்ஸ், இன்னொருத்தருக்கு கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு புட் த்ரூ யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் யூ ப்ளீஸ் புட் மீ த்ரூ டு த மேனேஜர். ஸோ மேனேஜருக்கு கனெக்ட் பண்ண முடியுமா, காலை மேனேஜருக்கு கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால் பேக். கால் பேக் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங்கில் இருக்கிறோம், அந்த டைமில் யாராவது கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம சொல்லும்போது sorry, I'm in an important meeting. Can you please call me back after 20 minutes? அப்படின்னு சொல்லலாம். So, sorry, I'm in a meeting. Can you please get back to me after 20 minutes? So, you can use call back or get back or ring back. அப்படின்ற ஃப்ரேஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். So, next one is reach out. Reach out means communicate with me to this number. நம்ம யார்கிட்டையாவது சொல்லும்போது கேன் ஐ ஹாவ் யுவர் ஃபோன் நம்பர், கேன் ஐ ஹாவ் யுவர் காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா எஸ் ஹியர் ஆஃப்டர் யூ கேன் ரீச் அவுட் டு மீ டு திஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட நம்பர் சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம ஒருத்தர்கிட்ட இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கேன் யூ ப்ளீஸ் பென் டவுன் அ மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். கேன் யூ ப்ளீஸ் பென் டவுன் மை மெயில் ஐடி, என்னோட மெயில் ஐடி நோட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ரைட் டவுன் சம்திங், எதையாவது நம்ம எழுதுறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பென் டவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேன் யூ ப்ளீஸ் பென் டவுன் மை மெயில் ஐடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மெயில் ஐடி நோட் பண்ணியாச்சு. நோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட இது சரியா, மெயில் ஐடியோ அல்லது வந்து காண்டாக்ட் நம்பரோ கொடுக்குறாங்க, அதை நம்ம நோட் பண்ணிவிட்டு திரும்ப இது சரியானு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் லெட் மீ ரீட் தேட் பேக் டு யூ அப்படின்னு சொல்லலாம். நான் இதை ஒரு வாட்டி ரீட் பண்ணி காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங்.
That's it with the lesson. So, இன்னைக்கு வந்து ஈஸியான phrases. இந்த மாதிரி வந்து hang on, hang up, call back. இந்த மாதிரி வந்து two words phrases நம்ம பார்த்துக்கிறோம். So, இதை வச்சு இனிமே வந்து இந்த phrases யூஸ் பண்ணி நீங்க டெலிஃபோன்ல, ஃபோன்ல பேசும்போது இம்ப்ரெஸ் பண்ணலாம். Thank you so much for clicking this video. If you like this lesson, don't forget to hit the like button. If you are not a subscriber, please go and subscribe to my channel. Meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Alav. See you.